அனைவருக்கும் வணக்கம். ஃபோனை இன்டர்நெட் ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை, நம்ம ப்ரைவசியான விஷயத்தை ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன தேவையோ அதை நெட்டில் சர்ச் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமல் பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நாம் பண்ணக்கூடிய சர்ச்சிங், நம்மளுடைய ப்ரைவசி யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக எப்படி பண்ணுறது, அந்த பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய மொபைலில் வந்து நம்மளுடைய ப்ரைவசி டேட்டாவும் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவும் மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நாம் பண்ண போகிற செட்டிங்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் க்ரோம் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே மேலே மூணு டாட் இருக்குல்ல, இதில் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். சில ஃபோனில் ப்ரைவசின்னு இருக்கும். ஸோ ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டு நாட் ட்ராக் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ராக்குன்ற ஆப்ஷனை வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்ரோமில் நாம் சர்ச் பண்ணக்கூடிய டேட்டாவோ இல்லை நம்மளுடைய பர்சனல் டேட்டாவோ இன்னொருத்தர் பார்க்காத அளவுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலம் நம்மளுடைய ப்ரைவசி வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டியில் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்த செட்டிங்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்டை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்டர்நெட் வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் ஆகாத குறைக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் ஐக்கான் இருக்குது இல்லையா, மொபைல் டேட்டா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் டேட்டா சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அதாவது மொபைல் டேட்டாவை வந்து அன்வான்ட் அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணாத அளவுக்கு தடுக்கும். அதே போல் நம்ம நாலேஜ் இல்லாமல் எந்த அப்ளிகேஷனும் நம்ம இன்டர்நெட் டேட்டாவை யூஸ் பண்ணாத மாரி இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் டேட்டா ஆஃப் சேவரை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செட்டிங்ஸை. இப்போ அடுத்து நம்ம என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் டேட்டா லிமிட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட் அளவு டேட்டாவை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க அந்த இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் நம்ம மொபைல் டேட்டா ஆன்லே இருந்தாலும் அவங்கள அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மொபைல் டேட்டா ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். தென் மொபைல் டேட்டா யூசேஜ் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சில மொபைலில் வந்து மொபைல் டேட்டா லிமிட் வந்து வெளியே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மொபைல் டேட்டா யூசேஜின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் செட் டேட்டா லிமிட் இருக்கும். சில ஃபோனில் இது ஆஃபில் இருக்கும், ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்க, ஆன் பண்ணிவிட்டு ஸோ டேட்டா லிமிட் இருக்குல்ல இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அந்த டேட்டா நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜிபி இருந்தனா எம்பி, எம்பி இருந்தால் ஜிபி கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிமிட்குள்ளே தான் அவங்க டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த லிமிட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க இன்டர்நெட் ஆன்லே இருந்தாலும் இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ண அளவுக்கு இது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அடுத்து நம்ம மொபைலில் இருக்கிற கீபோர்டை தவிர்த்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கீபோர்டை ஆன்லைன்லேருந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த கீபோர்ட்லேருந்து கூட நம்ம மொபைல்லேருந்து டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், நம்ம மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே போனீங்க. அதுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாம் யூஸ் பண்ணுற கீபோர்டு இருக்கோ அந்த கீபோர்டில் அட்வான்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஷேர் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த கீபோர்டில் நீங்கள் சர்ச் பண்ண டேட்டாவை வந்து அந்த கன்சர்ன் கம்பெனி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீபோர்டு வழியாக நீங்கள் க்ரோமில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிங்களாலோ இல்லை ஏதாவது ப்ரைவசி மெசேஜ் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிங்களாலோ யாருக்கும் போகாது, பட் அது ஆனில் இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து கூட உங்கள் ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபையோ இல்லைனா வந்து ஓப்பன் போர்ட் ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்கிற ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபோன் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். சில இடங்களில் வந்து ரயில்வே ஸ்டேஷன், மால் அண்ட் சினிமா தேட்டர் இந்த இடத்துல வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, லைப்ரரியில் கூட ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது போல் இடத்துல நம்ம போகும்போது நம்மளுடைய ஃபோனை வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப செக்யூராக இருக்கணும். அந்த ஒய்ஃபை டிவைஸ் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற பர்சனல் டேட்டாவோ இல்லை நம்ம ப்ரைவசி சம்மந்தமான இன்ஃபர்மேஷனோ எதுவும் அவங்க எடுக்காமல் இருக்கணும். ஸோ அது எடுக்காமல் இருக்க நம்ம என்ன செட்டிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் ஒய்ஃபை ஐக்கான் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். தென் நம்ம ஒய்ஃபையை ஆன் பண்ண உடனே செக்யூர் ஒய்ஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செக்யூர் ஒய்ஃபை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைவசி டேட்டாவோ நம்மளுடைய பர்சனல் டேட்டாவோ வந்து அந்த ஒய்ஃபை டிவைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போகாதுன்றதுக்கு தான் அர்த்தம். ஓகே,
ஸோ இந்த செக்யூர் வைஃபை மூலம் நம்ம பப்ளிக் பிளேஸில் ஃப்ரீ வைஃபை இருந்தால் கூட நம்மளுடைய பர்சனல் டேட்டாவோ ப்ரைவசி டேட்டாவோ அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த செக்யூர் வைஃபை ஆன் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. செக்யூர் வைஃபை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ செக்யூர் வைஃபை ஆன் இருக்கும்போது என்னுடைய மொபைலில் இருந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யூஸ் பண்ண பர்சனல் டேட்டாவோ இல்லை என்னுடைய ப்ரைவசி இன்ஃபர்மேஷனோ அந்த வைஃபை டிவைஸ் தரவங்க வந்து எடுக்க முடியாது. அப்படி தான் இதனுடைய அர்த்தம். மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.